ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார் ஃபேக்டரி பலமுருகன் பேசுகிறேன். ஸோ போன வாரம் ஒரு வீடியோ போட்டோம், ஏ1 ஃபாஸ்ட் காஸ் கிருஷ்ணகிரி. ஸோ அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டோல்கேட்லேருந்து கிருஷ்ணகிரி போகிறவர்கள் உங்கள் யூசுலர் ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஃபுல்லாமே லோ பட்ஜெட் கார் போட்டோம், இந்த வாரம் கொஞ்சம் ஹை பட்ஜெட் கார், ஹை குவாலிட்டி கார்ஸ் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா என்னோட அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா, டாடா சஃபாரி 2009 மாடல். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN70 வண்டி, ஃபியூயல் டீசல் தான், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும், ஃபியூயல் டீசல் தான். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-13 கிலோமீட்டர் கிடைக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே இருக்குது. ஸ்டெப்னி இருக்குது, ஸ்டெப்னி ஒரு 50% இருக்கும். ஸோ 7-seater நல்ல லக்ஸரியான வண்டி, நல்ல ஸ்பேஸ் உள்ள வண்டி இது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ள கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ வண்டியில் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,15,000, 3,15,000, நெகோஷியல் ப்ரைஸ் தான். வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ E8. இதுவும் 7-seater தான், 7-seater நல்ல ஸ்பேஸ் உள்ள வண்டி, லக்ஸரியான வண்டி கூட. 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 168,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN22 வண்டி, ஃபியூயல் டீசல் தான், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பம்பர் இருக்குது, மேலே கேரியர் இருக்குது, வண்டியை நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் கிடைக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சீட் கவர் இருக்குது, உள்ள ரூஃப் ஏசி போட்டிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஆல்டர் பண்ணியிருக்காங்க, லுக்காக இருக்குது வண்டி. ஸோ வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,75,000, 3,75,000. ஸோ இதுவும் நெகோஷியல் ப்ரைஸ் தான். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சைலோ D4, 2012 மாடல். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க. 7-seater வண்டி, 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN20, ஃபியூயல் டீசல் தான், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, புது டயர். ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் நல்ல 7-seater தான். இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ள ரூஃப் ஏசி இருக்குது, லோக்கல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, உள்ள டிவி இருக்குது. ஸோ வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 5,65,000, 5,65,000. இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான்.
வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா புலிரோ 2012 மாடல். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க. 111,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN21 ஃபியூயல் டீசல் தான். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ. ஸ்டெப்னி இருக்குது, ஸ்டெப்னி நியூ டயர் தான். ஸோ இதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் கிடைக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரலாக் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 5,25,000, 5,25,000. இதுவும் நகைச்சுவல் ப்ரைஸ் தான். வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எர்த்திகா ஜெட்டிஐ ப்ளஸ் 2013 மாடல். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN22 வண்டி, ஃபியூயல் டீசல் தான். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். பார்த்தீங்கன்னா 7 சீட்டிலே உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். எப்படி பார்த்தாலும் 19-20 கிலோமீட்டர் கிடைக்கும். லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் உள்ள வண்டி இதுதான். ஸோ இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன், ஃபுல்லி லோடட் வண்டி இது. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏர்பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா, டச் ஆடியோ சிஸ்டம், ரூஃப் ஏசி, சீட் கவர். ஸோ ஃபுல் ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியில். வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 5,85,000, 5,85,000 ருபீஸ். இதுவும் நெகச்சுவல் ப்ரைஸ் தான். ஹூண்டாய் கிரெட்டா சிஆர்டிஐ எஸ்எக்ஸ் டாப் எண்ட் மாடல், 2015, செகண்ட் ஓனர். இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி டைப் வண்டி. 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN14, ஃபியூயல் டீசல் தான். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயர். ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக புது வண்டி மாதிரி இருக்குது. இதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் கிடைக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. 6 ஏர் பேக் இருக்குது, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா, டச் ஆடியோ சிஸ்டம். ஸோ வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 9,25,000, 9,25,000 நெகோசியல் ப்ரைஸ் தான்.
முன்னாடி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ 2014 மாடல் சிங்கிள் ஓனர் தான். 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டிஎன் 18 ஃபியூயல் டீசல் தான். இன்சூரன்ஸ் லைவ்லாம் இல்லை. நாலு டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயர். ஸோ இதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் கிடைக்கும். இதுவும் 7 சீட்டு தான். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு. இப்போது பெரிய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏற்ற கார் இது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 550,000, 5,50,000 ருபீஸ். பின்னாடி ஸ்டெப்னி இருக்குது, ஸ்டெப்னியும் புது டயர் தான். ஸோ வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 550,000 நெகோசியல் ப்ரைஸ். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் காருங்களை பற்றி டீட்டெயில் என்கொயரி எது இருந்தாலும் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், அட்ரஸும் கொடுத்துருக்கேன், லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எதனால் ஃபோன் பண்ணி கேட்கலாம், காரை போய் நேரில் பார்த்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ எல்லாமே நெகச்சுவல் ப்ரைஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ.